ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோட்டோகிராஃபி தமிழன் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க வரோம் தமிழனை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன வீடியோ அப்படின்னா, பப்ஜி பேக்ரவுண்ட் சூப்பரான 3 போட்டோ எடிட்டிங் பப்ஜி பேக்ரவுண்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி எப்படி எடிட் பண்ணுறது வந்து வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் பழைய வீடியோலாம் பார்க்கலன்னா 1, 2, 3 பிஎன்ஜி பேக்ரவுண்ட் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன், மறக்காம பேதெல்லாம் பாருங்கள். ஐ பட்டன் கொடுக்குறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். நான் உங்கள் தமிழ் டெக்கர். இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, மறக்காம போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிட்டு சூப்பரான போட்டோ போஸ்ட்லாம் பார்த்து லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு எந்த போட்டோட பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிக்சர்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படிங்கிட்டு வந்து கீழே வந்தீங்கன்னு வைங்களேன், இந்த கலர் பேக்ரவுண்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டுக்கு அதை கிளிக் பண்ணி டூல்ஸை கிளிக் பண்ணி க்ரோப்பை கொடுத்துருங்க. அப்புறம் வந்து அதில் போர்ட்ரேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்து டிக் பண்ணிடுங்க. அப்படியே தள்ளிட்டு வந்தீங்கன்னா அந்த பக்கம் ட்ராவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ட்ராவை கிளிக் பண்ணி மறுபடியும் ட்ராவை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் அதை கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த லாஸ்ட்டில் எண்டிங்கில் ஒரு குட்டியாக ஒரு மூடு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணோன்னா லேயர் வரும். அப்போ மேலே இருக்கிற ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி ஃபோட்டோ லேயர் கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு வந்து இந்த சைடில் வரும், அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் கொடுத்துருக்கிறது வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபோட்டோவோட பேக்ரவுண்டு, அதாவது பேக்ரவுண்டை எடுத்துகிட்டு நீங்கள் மட்டும் இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுருப்பீங்க தெரியுமா, அதை வந்து ஆட் பண்ணுங்கள். இது எப்படி கட் பண்ணுறது அப்படின்னா மறக்காமல் நான் லாஸ்ட்டு இந்த இப்போ ஒரு வீடியோ போடுறேன், அதை போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குல்ல கூகுளில், அதை போய் யூஸ் பண்ணி அதை வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதை ஆட் பண்ணிட்டு இந்த காப்பி அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த செடி, அதை வந்து காப்பி பண்ணிவிட்டு மேலே இங்கேயும் வச்சுட்டு அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டு கீழே 4 அணுத்தில் இந்த 2வதாக இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா அந்த செடி வந்து மாறிடும் கிராஸு. எதுக்குன்னா நம்ம செடிக்கு சென்டரில் இருக்கிற மாதிரி கொடுக்கறதுக்கு தான். இந்த கிராஸை சேஞ்ச் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அது பார்க்க கொஞ்சம் ரியாலிட்டிக்காக லுக் இருக்கும். இப்போ பாருங்கள். ஸோ வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் எப்படி கட் பண்ணி தெரியலாம், பர்டிகுலராக அந்த வீடியோ பாருங்கள், ஐ பட்டனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ எடிட் பண்ணிட்டு கலர் ரீடச் எப்படி பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள், இதுவும் ஐ பட்டன். அடுத்து வந்து அதே ப்ரொசீஜரில் நம்ம அடுத்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறோம். இந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் ரிஸ்கியானது தான். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் நான் கொடுத்துருக்க பிஎன்ஜி எல்லாம் நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் ரெண்டு இல்லை ஒரு சின்ன குட்டி வேலை இருக்குது, அது என்னென்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம வந்து நம்ம சீட்டிங் பொசிஷனில் வந்து நம்ம அந்த ஃபோட்டோவை எடுத்து இப்போ நம்ம அதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு பைக்கில் உட்காந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னு வைங்களேன், அது பார்க்கறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வண்டி மேலே உட்காந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்மை கிளிக் பண்ணி நம்ம வந்து கரெக்டான சீட்டிங் பொசிஷனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு எம்டியான லேயர் கிளிக் பண்ணுறோம். மேலே இருக்கிற அந்த ஃபோட்டோ லேயர் கீழேயே எம்டி லேயர்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணி எம்டி லேயர் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணிட்டு அதில் கருப்பு கலரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த ப்ரெஷ்ஷை கிளிக் பண்ணி அதில் 3வதாக ஒரு ப்ரெஷ் இருக்கும், அந்த ப்ரெஷ்ஷில் வந்து ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணி சைஸை கூட்டிக்கோங்க. கூட்டிட்டு உங்களுக்கு மேலேயே வரைங்க, ஏன்னா நீங்கள் உட்காந்துருக்க ஒரு ஃபீல் கிடைக்கணும்ல, அதுக்காக வரைஞ்சிட்டு அந்த எம்டி லேயரை நீங்கள் உங்கள் ஃபோட்டோக்கு கீழே போட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் டார்க் இருக்கும். அப்புறம் அந்த எம்டி லேயரில் உள்ள ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரியலான லுக் இருக்கும். ஸோ வந்து இதை ஆட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா, ட்ராப்பை தூக்கி உங்களுக்கு முன்னாடி வைக்கணும். ட்ராப்பு தான் இந்த ஃபோட்டோவில் வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கணும், ஏன்னா ட்ராப் வந்து நான் ப்ளர் பண்ணியிருக்கேன், ஆனால் ட்ராப் தான் இருக்கணும். உங்களுக்கு தான் ஃபோக்கஸ் இருக்குது, கலர் ரீடச் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம், அது சிம்பிளான விஷயந்தான். ஸோ வந்து இந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பப்ஜின்றது அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் சிம்பிளாக ஆட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு லிங்கில் கொடுக்குறேன். இப்போ நம்ம எடிட் பண்ண போகிற சிம்பிள் தான் அந்த ஃபோட்டோ வந்து நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ரோப்பெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் அதில் வந்து ஜூம் பிளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பிளரை வந்து மேக்ஸிமம் ஹையாக கூட்டிக்கோங்க. அப்புறம் வந்து ஃபேடை நல்லா கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிட்டு அடுத்து வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அதை டிக் பண்ணிடுங்க. இதில் இருக்க செட்டிங்ஸ் மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். இதை கொடுத்துட்டு நல்லா பிளர் ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணிட்டு நேராக வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நேராக டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, மறுபடியும் அதே எஃபெக்ட்ஸில் பிளரை செலக்ட் பண்ணுறீங்க. எஃபெக்ட்ஸில் பிளரை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபஸ்ட்டு இருக்க பிளரை செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் நல்ல பிளர் லுக் இருக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து டிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி ட்ரா ஆப்ஷன் தான் நம்மளை யூஸ் பண்ண போகிறோம். ட்ராவ் கிளிக் பண்ணுறீங்க. ட்ராவ் கிளிக் பண்ணோன்னா அதே மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க ஒரு 3 போட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு அது எந்தெந்த லொக்கேஷனில் வைக்கணும் அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களாருக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி வேற வீடியோ வேணா மறக்காம போய் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோட டார்கெட் 1000 லைக், மறக்காம லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு 4:30 சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, சி யூ.